நாங்கள் போகிற பாதை கடினமானதுன்றது எங்களுக்கு தெரியும். நாங்கள் தேடி போகிற விஷயம் சில நேரம் கிடைக்காமல் போகலாம்ன்றதும் எங்களுக்கு தெரியும். இந்த கடினமான வானிலையும் கரடுமுரடான பாதையும் இந்த பயணத்தில் கிடைக்க போகிற எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை தடுத்து நிறுத்த முடியாது. நாலு சுவத்துக்குள்ளேயும் கம்ப்யூட்டருக்கு முன்னாலேயும் முடங்கி கிடக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையை விட்டு உடச்சரிஞ்சு வெளியே வரப்போகிறோம். இந்த பயணத்தினுடைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸை பெறப்போகிறோம். நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்டு ஏனையின் வீதியூடாக எக்கச்சி வழியாக துண்டிக்குளம் நோக்கி போகிறோம். இந்த சுண்டிக்குளத்தில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே ஒரு பறவைகள் சரணாலயம் இருக்குது. ஸோ அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் அமைய போகுது. போகிற வழியில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் எங்களுக்கு படுதோ அதையும் உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்றதுக்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் இப்போ A9 பாதையூடாக பயணிச்சிட்ருக்கிறோம். அதாவது யாழ்ப்பாணத்தையும் கண்டியையும் இணைக்கக்கூடிய ஒரு பாதை, ரொம்ப பிரபலமான ஒரு பாதை A9ன்றது. பக்கத்திலே வந்து ரயில் தண்டவாளமும் இருக்குது. இந்த A9 வீதியினூடாக தான் அதிகப்படியான விபத்துக்கள் இந்த காலத்தில் பதிவாகி கொண்டிருக்குது. ஸோ வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கவனமாக ஓட்டுங்க. உங்களுக்கு பின்னால் ஒரு குடும்பம் இருக்குன்றதையும் வந்து நினச்சிக்கொள்ளுங்க. இயக்கச்சி நுழைறம், இந்த இயக்கச்சியை பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து வடபகுதியில் ஒரு பிரபலமான இடம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய தொல்லியல் ஆய்வுகள் வந்து இங்கே நடத்தப்பட்டிருக்கின்றன. இயக்கச்சி சிங்களத்தில் ஐயக்கட்சி அப்படின்ட்டு இருக்குது. நான் நினைக்கிறேன் சிங்களத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க போல இருக்குது. இது வந்து இயக்கச்சியினுடைய பழைய போர்டு. இவ்விடத்துல தான் இயக்கச்சி ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து உள்பக்கமாக நாங்கள் போகணும். ஒரு 23 கிலோமீட்டர் நாங்கள் உள்ளே போக வேண்டியிருக்கும் அந்த சுண்டிக்குளம் பறவைகள் சரணாலயத்துக்கு. ஆனால் அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த A9 வீதி வழியாக பாதை வந்து ரொம்ப சீராக இருந்தது. ஆனால் உள்ளே போகிற பாதை வந்து கொஞ்சம் பள்ளம் படுகுழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம், அங்கேயும் போயிட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இயக்கச்சியில் வந்து நிறைய தொல்லியல் ஆய்வுகள் நடந்த இடம்னு சொல்லி. தொல்லியல் பொருட்கள் ஏதாவது எங்கள் கண்ணுக்கு பட்டுச்சுன்னு சொன்னால் அதையும் உங்களுக்கு நாங்கள் தாழ்த்து தயாராக இருக்கிறோம். போகலாம். இந்த பக்கத்துக்காங்கால பெருசாக கடைகள் இருக்காதுன்னு நினைக்கிறோம். அதனால் இந்த இடத்துல எங்களுக்கு தேவையான சாமான்கள்லாம் வந்து வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன். இது A9 வீதியூடாக வந்து நாங்கள் அப்படி A9 வீதியூடாக போக போகிறது இல்லை, நேராக தான் போகிறோம். நேராக போனால் தான் சுண்டிக்குளத்துக்கு நாங்கள் போகலாம், பறவைகள் சரணாலயத்துக்கு. ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ஒல்லாந்த கோட்டை இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டில் போட்டிருக்குது. அதையும் தாண்டி இன்னொரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பயில் கோட்டை, அது அப்படி ஒரு கோட்டை, லந்தேசி பயில் கோட்டை அப்படின்னு சொல்லி ஒரு ஒல்லாந்த கோட்டை இருக்குது. அதே மாதிரி இங்கே யாழ்ப்பாணத்தில் பார்த்து கொள்ளக்கூடிய லந்தேசி கோட்டைகள்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்கிறாங்க, ஒரு 8 கோட்டைகளோட லிஸ்ட் போட்டிருக்கிறாங்க. இந்த
சுண்டிக்குளம் போகிற பகுதியில் இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஒல்லாந்த கோட்டைக்கு போகலாம்னு பார்த்தா, ஆனால் பாதைகள் வந்து சீராக இல்லை, கொஞ்சம் குன்றும் குழியுமா இருக்குது. வாகனங்களில் நீங்கள் வந்து பயணிக்கும் போது நம்ம ஃபோர் வீல் டிரைவ் மாதிரியான வாகனங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு பயணம் வந்து இலகுவாக இருக்கும். மற்ற வாகனங்களில் நீங்கள் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக செல்லணும். இந்த ஒரு பகுதி இங்கே ஒரு போட் போட்டிருக்குது. சுண்டிக்குளம் பறவைகள் சரணாலயம் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒல்லாந்த கோட்டைகளில் முதலாவது அங்களுக்கு தென்படுற கோட்டை இதுதான். இதை பெஸ்டுத்தர் ஒல்லாந்த கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோட்டை வந்து யாழ்ப்பாண குடாநாட்டின் ஒடுங்கிய பகுதியில் ஆனையிறவு கோட்டைக்கும் பயில் கோட்டைக்கும் இடையில் கட்டப்பட்டிருக்கு. அதாவது அந்த கழுத்து பகுதியில், இலங்கையினுடைய அந்த கழுத்து பகுதியில் தான் இந்த கோட்டை இருக்குது. இப்போ இந்த பகுதி வந்து தொல்லியல் திணைக்களத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அதாவது அந்த திணைக்களத்தால் வந்து பாதுகாக்கப்படுது. அதாவது என்னுடைய வலது பக்கமாக ஒரு கோட்டையினுடைய இடிபாடு காணப்படுது, அதே மாதிரி இந்த பக்கமாகவும் ஒரு இடிபாடு காணப்படுது. கோட்டையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், வன்னி பெருநிலப்பரப்பிலிருந்து ஏற்படுற தாக்குதல்கள் மற்றும் சட்டவிரோதமான செயற்பாடுகள், பொருட்கள் கடத்தப்படுற இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து யாழ்ப்பாண குடாநாட்டை பாதுகாக்கிறதுக்காக இந்த கோட்டை ஆனையிறவு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏனைய இரு கோட்டைகளைப் போல் சதுர வடிவில் கட்டப்பட்டிருக்குது. தற்போது இந்த கோட்டை வந்து முற்றாக அழிக்கப்பட்டிருக்கிறதால ஒரு சில பகுதிகளை மட்டும்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த கோட்டைக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இளந்த மரம் இருக்குது. இளந்தப்பழம், இதுதான் இளந்தப்பழம். இலங்கையில் வந்து ஒரு சில பகுதிகளில் தான் இது காணப்படும், சாப்பிடக்கூடியது. ஆனால் கவனமாக பார்த்து சாப்பிடணும், உள்ளுக்குள்ளே வந்து நிறைய புழு இருக்கும். அந்த புழு இல்லை. இந்த ஏரியாவில் இருக்கிற மக்களால் இது வந்து குவேனி கோட்டை அப்படின்னு அழைக்கப்படுது போல இருக்கு. நாங்கள் வர்ற வழியில் கேட்கும்போது ஒரு அண்ணா அப்படித்தான் சொன்னார், குவேனி கோட்டை அப்படின்னு சொல்லி. அதாவது எங்களுடைய நாட்டை ஆட்சி செய்த போத்துக்கேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர், அதுலேயும் வந்து ஒல்லாந்தர் வந்து கட்டடக்கலைகளில் வந்து சிறந்து விளங்கினவங்க. ஒருத்தர் கட்டினதை இன்னொருத்தர் வந்து இடிச்சிருந்தாலும் இன்னொருத்தர் வந்து அதை பாதுகாத்து அந்த இடிபாடுகளை திரும்ப வந்து புனரமைச்சு அந்த மாதிரிலாம் செய்திருந்தாங்க. இது ரொம்ப அமைதியான அழகான ஒரு இடம். ஆனால் நிறைய ரகசியங்கள் இந்த இடத்துல பேணப்பட்டிருக்கலாம் அந்த காலங்களில் அப்படின்றும் நாங்கள் ஊகிக்கக்கூடியதாக இருக்குது. பெச்சுட கோட்டை, அதை வந்து பார்த்துட்டு நாங்கள் இப்போ போயிட்டுருக்கிறோம். நாங்கள் இப்போ பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதை என்ன அப்படின்னு சொன்னால், இலங்கையினுடைய அந்த கழுத்து பகுதி, அதனூடாக தான் இப்போ பயணித்து கொண்டிருக்கிறோம். இங்கே முன்னால் வந்து இன்னும் ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டை வந்து கோட்டை பயில் கோட்டை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதுவும் ஒரு ஒல்லாந்த கோட்டை. இந்த கோட்டை, அந்த கோட்டை, ஆனரவு கோட்டை, மூன்று கோட்டைகளும் வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து சதுர வடிவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோட்டைகள் அப்படின்றதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. கோட்டைகள் அமைக்கப்பட்டிருந்தன, இப்போ அதனுடைய இடிபாடுகள் தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க போல இருக்குது. ரொம்ப தூரம் போய் தான் அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வரணும். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வெறும் காடும் மணலுமாக தான் தெரியுது. இந்த இடத்து பேர் முள்ளியான் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் வலது பக்கம் போனால் தான் பயில் கோட்டை இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பயில் கோட்டைக்கு போகிற வழி எதுன்னு, இந்த உள்ள அந்த கோட்டை ஒன்று இருக்கு பழைய,
இல்லை அது வந்து குவேனி கோட்டை, அது தாண்டினதுக்கு அப்புறம் இங்கே ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. சர்ச்சுக்கு முன்னால் போகிற ரோட்டா சொன்னாங்க. ஆ போரி அது மேலே போய் வாங்க, பின்னால் வாங்க. அவர் பின்னால் வரட்டும், காட்டுறான். அதாவது நாங்கள் சில இடங்களுக்கு போயிட்டு பாதை கேட்கும்போது அந்த ஊருக்காரங்க சில பேர் அவங்களுக்கே பக்கத்து ரோட்டில் என்ன இருக்குது அப்படின்றது தெரியாது அப்படின்ற மாதிரியும் இருக்கும். பல இடங்களில் பார்த்துருக்குறோம் சில நல்ல மனிதர்கள் அப்படி அந்த இடத்துல இருந்து மட்டும் வழி சொல்லாமல் வாங்க எனக்கு பின்னால் வாங்க நானே கூட்டிக்கொண்டு அந்த இடத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இந்த வெயிலுக்கு மத்தியில் பைக்கில் எல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. இவரும் அப்படி தான் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறார். முன்னால் ஒரு சர்ச் ஒன்று தெரியுது நினைக்கிறேன். வெளிச்ச வீடு அதே மாதிரி அந்த கோட்டையும் இருக்கிற மாதிரி சொன்னார் அவர். சரி எங்களுக்கும் தெரியல. தங்கச்சி இந்த பயில் கோட்டைன்றது வந்து அங்கே இருக்குது. இவன் கோரிய கோரி இப்படியே நேராக போனால் இந்த ஜெல்லடாக்குது கோரிய உயரமாக இருக்கு பல்ல. அதில் லைட் ஹவுஸ் எல்லாம் இருக்கா? எனக்கு அங்கே ஒரு வெளிச்ச வீடு தெரியுது வலது பக்கமா. இவங்க எல்லாரும் வந்து எங்களுக்கு காட்டின அந்த இடம் கோரி அப்படின்னு சொல்லப்படுற இடம் அதாக தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். அதுக்கும் பயில் கோட்டைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இல்லாட்டி அந்த இடத்துல தான் பயில் கோட்டை இருந்துச்சுதா அப்படின்றத கூட நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அவடத்துக்கு போனால் நிச்சயமாக இதுவும் ஒரு கோட்டையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே இந்த குவேனி கோட்டை அடியில் பார்த்த அதே மாதிரி ஒரு போட் அந்த சதுர அமைப்பு என்றது இங்கேயும் காட்டப்பட்டிருக்குது. கேணி ஒல்லாந்த லந்தேசி பயில் கோட்டை. இச்சிறிய பயில் கோட்டை யாழ்ப்பாண குடாநாட்டில் உள்ள ஒடுங்கிய பிரதேசமான வெற்றிலை கேணியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது கப்பல்களை வழிகாட்டும் வகையில் கடலை அண்மித்து கட்டப்பட்டிருக்கிறது. தற்போது அழிவடைந்திருக்கும் நிலையில் இருக்கக்கூடிய இந்த கோட்டையின் சில கட்டிட எச்சங்களையும் கோட்டையில் விளக்கரிப்பதற்காக அமைக்கப்பட்ட தம்பத்தையும் அங்கே காணலாம். கோட்டையினுடைய சிறு எச்சங்கள் இங்கே மிஞ்சி இருக்கின்றன அப்படின்னு சொல்லி இந்த போர்டில் போட்டிருக்குது. ஆனால் அதை நாங்கள் கண்டுபிடிக்க முடியுமோ தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அதை முயற்சித்து அதை நாங்கள் பார்த்து உங்களுக்கும் காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம். இந்த பகுதியில் சில நேரங்களில் இடிபாடுகளுடைய எச்சங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே மரங்கள் முளைச்சிருக்குது, நான் சரியாக சொல்ல முடியலை. அந்த பக்கமாக போய் பார்க்கலாம். இந்த வெளிச்ச வீட்டை சுற்றி ஒரு வேலி போடப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஏரியா தான் தொல்பொருள் திணைக்களத்தால் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த கோட்டை அமைந்த ஒரு இடம் அப்படின்னு நினைக்கலாம். அதனுடைய சில எச்சங்களா இங்கே இருக்குது. ஏரியாவில் வந்து நிறைய ஈச்சா மரமெல்லாம் இருக்குது, வரும்போதே நாங்கள் பார்த்தோம். ஆனால் ஏதாவது ஈச்சங்காய் கிடைக்குமா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா இந்த பக்கமாக எதுவுமே கிடைக்கல. தவடத்துலேயே ஒன்று இருக்குது. இங்கே இருக்கு இந்த மரம் வந்து இந்த ஓலைகள்லாம் சரியான முள் மாதிரி இருக்கும். கவனமாக பார்த்து கையை விடணும்.
நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஈச்சம்பழம். நாங்கள் இருக்கிறது வந்து இளந்த மரத்துக்கு கீழே. ஏற்கனவே அந்த குவேனி கோட்டைக்கு பக்கத்தில் இளந்த மரம் இருந்தது. இந்த கோட்டை, இது பயல்கோட்டை, இதுக்கு பக்கத்துலேயும் இளந்த மரம் இருக்குது. ஒருவேளை அவங்களே இதை பர்பஸாக இந்த இடத்துல இந்த மரத்தை நட்டுருக்காங்களோ தெரியலை. அந்த மாதிரி எங்களுக்கு தோணுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியலை. பயல்கோட்டையிலேருந்து அப்படியே நாங்கள் மூவாரம். இது வந்து சுண்டிக்குளம் போகிற வழியில் இருக்குது. வெற்றிலைக்கேணி அந்த இடத்துல இருக்குது. நீங்களும் இந்த பக்கமாக போனால் இந்த கோட்டையும் வந்து பாருங்கள். இது ஒரு வெளிச்ச வீடு கோட்டையில், அது மட்டும் மிச்சமாக இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம்தான் இருக்குது சுண்டிக்குளம் பறவைகள் சரணாலயம். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் அங்கே என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்குன்றதை பார்க்கலாம். பார்க்க போகிறது அப்படின்னா இப்படியா பறவைகள் சரணாலயம்? அது சுண்டிக்குளம் போகும். சுண்டிக்குளம்டா நேரையா? ஓ நேரம். எவ்வளோ நேரம் எடுக்கும்? இதுலேருந்து கிட்டத்தட்ட 10 மைலுக்கு கிட்ட. கராஜ் பக்கத்துலேயே இருக்காண்ணே. எங்கே இருக்கு? என்ன பிரச்சனை? இந்த ஸ்டார்ட் வருது இல்ல, வண்டி திருத்துவீங்களா? இந்த பேர்ட் பார்க் பறவைகள் சரணாலயத்துக்கு போகணும். ஆ போயிருமா? ஓ தேங்க்ஸ் அண்ணா. ஏ ஸ்டார்ட் வந்துட்டுது. சுண்டிக்குளம் பறவைகள் சரணாலயம் யாழ்ப்பாணத்துலேருந்து அப்படி நாங்கள் வழிக்கிட்ட ஏனையின் வீதி ஊடாக கூகுளை நம்பி இங்கே வந்தோம். வரும்போது சில இடங்கள் எங்களுக்கு அப்படியே மாறுபட்டுட்டே இருந்தது. சில பேர்ட்ட வழி கேட்டோம், அவங்களுக்கும் சரியாக சொல்ல தெரியலை. ஆனால் சுண்டிக்குளம் சரணாலயம்ன்றது நாங்கள் எங்கே வழி கேட்டோமோ அங்கேருந்து ஆரம்பிக்குது. அது அப்படியே தொடர்ச்சியாக வந்து போயிட்டே இருக்குது. இது வந்து வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் ஊடாக இது வந்து பாதுகாக்கப்பட்டு வருது. வரும்போது உள்ளே பார்த்தா கொஞ்சம் பச்சை பசையிலன்னு கொஞ்சம் ஒரு நீர்த்தேக்கம் இருக்கிற மாதிரியும் இருந்தது. ஸோ அந்த பக்கம் போனால் நிறைய பறவைகள் இருக்குமே, இதை யாரோ போய் வந்து ஒரு பாதையை ஒரு அமைச்ச மாதிரி ஒரு இடமே இருந்தது. ஸோ அங்கேயும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் காட்டுக்குள்ளாலேயே நாங்கள் வந்து பயணித்து வந்தோம். அப்படியே காடு, ரெண்டு பக்கமும் காடு, அந்த பக்கமாக கடல்.
வரும்போது இப்படி சமதரை, இந்த சமதரைக்கு நடுவில் ஒரு நீர்த்தேக்கம், இயற்கை வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அழகான கொடை அப்படின்னு சொல்லலாம் இந்த பகுதியில். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1938 இந்த இடம் பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. நாங்கள் ரோட்டில் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது எங்களுடைய இடது பக்கத்துக்கு கடல் இருக்கும், வலது பக்கத்தில் காடு இருக்கும், காட்டின் உட்பகுதிகளில் இந்த மாதிரியான அழகான நிறைய இடங்கள் இருக்கும். ரோட்டில் போகும்போது இப்படி அழகான இடங்களை நாங்கள் சில நேரம் மிஸ் பண்ணிடுவோம். உள்ளே வந்து பார்க்கும்போது தான் இது எவ்வளவு அழகான ஒரு இடமாகவும் எவ்வளவு ஒரு அமைதியான ஒரு இடமாகவும் வந்து எங்களால் ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்குது. இந்த அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பை விரும்புகிறவங்களுக்கு இந்த இடம் ஒரு நல்ல ஒரு சூப்பரான இடமா இருக்கும். இந்த சுண்டிக்குளம் பறவைகள் சரணாலயத்தில் நாங்கள் நிற்கிறது ஒரு சிறு பகுதியில் தான். கிட்டத்தட்ட 48,000 அதிகமான ஏக்கர் பரப்பளவில் தான் இந்த சுண்டிக்குளம் பறவைகள் சரணாலயம் அமைஞ்சிருக்குது. அந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வழிகள், அப்படியே காட்டை நோக்கிய வழிகள்லாம் நிறைய இருக்குது. ஒருவேளை மனிதர்களால் உருவாக்கப்பட்ட வழிகளா, அல்லது பாதைகளா, அல்லது வேறு மிருகங்கள் தண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டி இந்த பாதைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறதா இப்போவும் அப்படின்றது எங்களுக்கு தெரியலை. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், எங்கேயோ பார்த்துருக்குறேன், இந்த சுண்டிக்குளம் பறவைகள் சரணாலயத்துக்குள்ள சிறுத்தைகளும் இருந்தன, இருக்கின்றன அப்படின்ற ஒரு கதையும் இருக்குது. பட் இந்தளவு அது உண்மைன்றது தெரியல. வந்தாத ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எங்களுக்குன்னு நினைக்கிறேன். இது ஏதோ இப்படியே பார்த்தா ஒரு பெரிய ஒரு பறவையோட கால் தடமாக இருக்கு, ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு மிருகம் வந்து இந்த இடத்த வந்து தோண்டி இருக்குது, தோண்ட ட்ரை பண்ணியிருக்குது. அதில் கால் இருக்கக்கூடிய ஒரு மிருகம் இருக்கலாம். நாங்கள் இந்த பக்கமாக போய் பார்ப்போம். இது இந்த நீர்நிலைக்கு பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய காடு, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு காடு. நேரம் போயிட்டு இருக்குது, இந்த நேரத்தில் வந்து இங்கே நிறைய நேரம் நிற்க முடியாது. இந்த பக்கமாக ஒரு ஓட்டை இருக்குது, வீட்டுக்குள்ளேயும் ஏதோ ஒரு மிருகம் ஒன்று இருக்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பகுதியில் இரண்டு வழிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இது காட்டு மிருகங்கள் இந்த பக்கமாக வாரத்துக்கான வழி போல தெரியுது. காட்டு மிருகங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் எங்களுக்கு சேஃப். ஸோ இந்த இடத்துல நாங்கள் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. உலகத்தில் ஒவ்வொரு 100 மீட்டர்லேயும் ஒவ்வொரு புது அனுபவம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய அனுபவத்தை சுண்டிக்குளம் பறவைகள் சரணாலயத்தில் பெற்றிருந்தோம். ஒரு பிரம்மாண்டமான, ஒரு பிரமாதமான ஒரு சரணாலயமாக இந்த சரணாலயம் இருக்குது. இன்றும் இயற்கையாகவே பேணப்பட்டு வர்றதில் சந்தோஷமாக இருந்தது.